ஒரு பேருக்கு சொன்னா குடிச்சு போட்டு பாட்டில் காயின்னு வச்சிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க தான் குடிச்சு பாட்டு. அது சொல்லுவேன், நீ ஏன் காலி பண்ணி வச்ச? ஏனுங்க போங்க மாமா. நீங்க எது போங்க மாமா. சரி, அந்த கழுதை கிடக்குது. சரி மாமா, இங்க வாங்க, இங்க வாங்க, வா. ஏன் ஆடாம நிக்க வருதுண்ணே? மாமா, அது பூரா குடிச்ச ஆட்டம் தான் வருதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்படி தான் ஆடிட்டு இருக்காங்க. இங்க வா, ஆடம் ஆடம் இல்லை. சரி மாமா, பிடிங்க மாமா. அப்போ எதை பிடிக்கிறது? கையை பிடிக்கிறேன். கையை பிடிக்கிறதா? சரி, இந்த முத ராத்திரி முத ராத்திரின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? ஆமாங்க மாமா. அது எப்படி ஆரம்பிக்கிறது? தெரியுங்க மாமா. அதான் சொல்லு எப்படின்னு. அது எப்படி மாமா என்றவா? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. என்னமோ ஏதோ பதறி போயிட்டபடி. சரியா? சரிங்க மாமா. சரி சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் மாமா? என்னடி சொல்லலாம் மாமா? எங்கடி? ஐயோ, கொஞ்சம் அழகா, கொஞ்சம் ஆளே என் பொண்டாட்டி இருக்கிற அழகுக்கு அறிவுக்கு அந்தஸ்துக்கு என்ன மாதிரி அழகான மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டிருக்க சாமி, மாப்பிள்ளைக்கு. ஏண்டா டேய், இங்க வாங்க, இங்க வாடா, இங்க. ஆமா, என்ன சோழியா வந்திருக்கு நீ? நாங்கெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா உதைக்க வேண்டியதை கரெக்டா உதைச்சிருவோம். சரி முடியலடி, முடியல. இந்த பாயில கிடக்கிற பூவு கசங்கிற மாதிரி கசக்காம இன்னைக்கு விட மாட்டேன்டி, கசக்காம இன்னைக்கு விட மாட்டேன். கண்ணை துறக்கணும் சாமி, வாடி. ஏண்டி பேய் அழகுன்னு அழகுறேன்? ஐயோ இல்லைங்க மாமா, நீங்க தொட்டு ஒண்ணுமே. ஏய், ஏன்டா வந்த? இங்க வாங்க, இங்க வாங்க. ஏற்பாடு இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டாங்க. நம்ம தட்டுனா கூப்படி அவசரம் இவ்வளவு நேரம் பொறுத்து இல்ல, அஞ்சு நிமிஷம் பொருடி. இருடா வரணும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சார். ஏண்டா திருமண வாழ்த்துக்கள் சொல்ல நேரம் அடையுது சார். நான் எங்களோட கடமை செய்ய வந்திருக்கேன் சார். என்ன கடமை செய்ய சார்? என் கடையில் நீங்க திருமணத்துக்கு நகை எடுத்தீங்களா இல்லையா? ஆமா. அதுல வந்து குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் கிஃப்ட் கொடுக்க வர நேரம் ஆகுது, ஆரம்பிச்சிட்டேன்டா. சம்சாரத்தை கொடுங்க சார், போட்டோ எடுத்துக்கலாம். சம்சாரத்தை கூப்பிடுறது? ஆமாங்க சார். சார், போட்டோ எடுக்கிறீங்க? ஆமா. கிஃப்ட்? சரி வா, வந்து எடுப்போம். என்ன மாமா, அவன் தான் கூப்பிடறா, குறுக்கெடுத்தா நீ கூப்பிட்டுற? ஏண்டி, நீ தான் கூப்பிட்டா வந்துருவில்ல? என்ன பிரிச்சுக்க
பிரிச்சு காமிக்கிறதா? ஏன்டி மாமா என்னன்னு? சரி, இந்த கிஃப்ட் காட்ஸ பிரிச்சு காமிக்கணும் உனக்கு. ஆமாங்க மாமா. அப்ப முத ராத்திரி முக்கியம் இல்ல மாமா. முத ராத்திரி விட எனக்கு கிஃப்ட் தான் முக்கியம். நீ கிஃப்ட் பிரிச்சு காமி. கிஃப்ட் பிரிச்சு காமிக்க. ஆமா. அப்ப முத ராத்திரி முக்கியம் இல்ல. முக்கியம் இல்ல. கிஃப்ட் வாஸ் பிரிச்சு காமிக்க. ஆமா. இந்த கிஃப்ட் வாஸ் சத்தியமா சொல்றேன், எனக்கு முத ராத்திரி வேண்டாம், ஒண்ணு வேணாம் அப்படி. சரியா மாமா? ஏன் கிஃப்ட் அடிச்ச? அவன் எவனோ சொன்ன, யாரோ பேர சொன்னீங்க, யாரு? உங்க அப்பா கூட ரொமான்ஸ் பண்ணா உங்க அப்பா கூட போயிருவாங்களா? இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல இல்ல நல்லா கேளு. வந்துட்டியா? வந்துட்டே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இல்ல, நீ தமிழ்நாட்டுல பிறந்த பொம்பளை, அதுவும் நல்ல குடும்பத்துல பிறந்த பொம்பளை, எவளுமே தான் புருஷனை விட்டுட்டு வேற யாரு கூடயுமே போக மாட்டாங்க. சரியா? கர்நாடகாவில இருந்து தண்ணி வருதோ இல்லையோ உங்க கூட எப்பவுமே உன் பொண்டாட்டி நான் வருவேன். ஆஹா, குடும்பத்துல சந்தேகம் மட்டும் வந்ததுன்னா வச்சுக்கோ, குடும்பம் நாடி போயிரு. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிறது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரிடி சரி, அப்படி இல்லைன்னா குடும்பம் நாடி போயிரும். அடியே ஆசை பொண்டாட்டி, அருமை பொண்டாட்டி. சரிங்க, உன்னோட இதை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டி. சரியா? இனிமேல் உன் மேல சந்தேகப்பட மாட்டேன். சரி, எங்க அப்பனவே அடிக்க மாட்டேன். சரியா? தமிழ்நாட்டு பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு தாங்கிறத நிரூபிச்சுட்டேன். சரியா? காவேரிக்கு தண்ணி வருதோ இல்லையோ என் பொண்டாட்டி கண்ணிலிருந்து தண்ணி வராம நான் பாத்துக்க வேண்டி. தண்ணி வராம நான் பாத்துக்குவேன். என் பொண்டாட்டி உத்தமிங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? உனக்கு ஒரு சல்யூட். சரியா? இந்த காமெடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சல்யூட்டை சொல்லி நாங்கள் விடை வருகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஸோ ரொம்ப அழகா பண்ணீங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நைட் கான்செப்ட் எடுத்து பண்ணீங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப நேரமாக நடந்துகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும். இல்லை, அந்த கான்செப்ட் சொல்கிறேன், பட் இன்னும் கொஞ்சம் காமெடி ஆட் பண்ணலாம். அந்த வடிவேல் மாதிரி பண்ணவர் தான் தூக்கி சாப்பிட்டாப்ல எல்லாரையும். ரொம்ப சூப்பராக பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார் கொடுக்கணும். ஸோ 3 stars. நீங்கள் சொல்லுங்கண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். ஓகே, ஐ பர்சனலி நான் வந்து என்ஜாய் பண்ணேன் உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணீங்க. அண்ட் உங்களுக்கான ஸ்டார்ஸ் 4. நீங்கள் சொல்லுங்கண்ணா. பட் வடிவேலு வந்து சூப்பர். உடல்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன கையில இருக்கக்கூடிய அந்த ரோமம் கூட அப்படி அந்த வடிவேல் மாதிரி ரொம்ப பிரமாதம். இருந்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் டைமிங் பெருசு, அதையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்டார் 3. சூப்பர். உங்களோட கமெண்ட்ஸ். வடிவேல் முத கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். தாம்பள பேர கெட்ட போட்டிருக்காங்க, அது அங்கிட்ட ரொம்ப உரசாதீங்க. நீங்க இங்கிட்டா உரசனுன்ற வெறியில ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப சூப்பர். அந்த கான்செப்டில் ஒரு அப்பாவை கொண்டு வந்து இழுத்து விட்ருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வல்கராக இருக்குது. நீங்கள் அது ஒரு நண்பராகவோ இல்லாட்டி வேறு யாராவோ கொண்டு வந்துருக்கலாம். அப்பாவை கொண்டு வந்து அவர் ஜெம்பில் வந்து சக்கரை இருக்கா பால்லன்னு பார்க்குறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஒன்றும் இல்லை, என்கிட்ட சொல்லி நானும் அது பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கேரக்டருக்குலாம் ரொம்ப அருமையாக வரலாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு நிறைய அனுபவமான ஆள் வேற மாதிரி முடிச்சிருப்பாப்ல. உங்களுக்கு 4 stars. சூப்பர். ஓகே, சோ டோட்டலா 14 ஸ்டார்ஸ் வாங்கி இருக்கீங்க. சூப்பர். சோ இதே மாதிரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ.